கண்ணன் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கப்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் வேம்பனூர் கிராமத்துல அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க அம்மனை போய் தரிசிக்கலாம். ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுக்கு வந்துட்டோம். வாங்க முதல்ல அம்மனுடைய அபிஷேகத்தையும் ஆராதனையும் பார்த்திடலாம்.
ஸ்ரீ முத்தாலம்மனுடைய வரலாறு என்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜமதக்கினி முனிவர் மற்றும் ரேணுகா அவர்களுக்கு 5 புதல்வர்கள், அதில் ஒருத்தர் தான் பரசுராமர். அவர் கூடவே வசு, விஸ்வவசு, பிரகத்யானு, பிரத்யான் கன்வர் அப்படின்னு 4 மகன்கள் பிறக்கிறாங்க. ரேணுகா அவர்கள் அவருடைய பதி பக்தியால் எப்போவுமே பச்சை நிறத்தில் களிமண்ணால் செய்யப்பட்ட பானையில் காட்டுக்குள்ளே போய் நீர் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் ரேணுகா அவர்கள் காட்டுக்குள்ளே போய் நீர் எடுத்துகிட்டு வரும்பொழுது சில நொடிகள் வானத்தில் தேரில் வரக்கூடிய அழகிய கந்தர்வர்களை பார்த்து மயங்கிடுறாங்க. இதனால் அவர்கள் வீட்டுக்கே போகாமல் காட்டிலே இருந்துடுறாங்க. இதை அவருடைய ஞான கண்ணால் பார்த்த ஜமதக்கினி முனிவர் வந்து ரொம்பவே கோபமடைந்து அவருடைய 5 புதல்வர்கள் கிட்டேயுமே ரேணுகா அவர்களை வதம் செய்ய சொல்லி ஆணையிடுறாரு. இருந்தாலும் 4 புதல்வர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவே இல்லாததுனால அந்த 4 புதல்வர்களையுமே வந்து ஜமதக்கினி முனிவர் அவர்கள் வதம் செய்கிறாரு. இறுதியாக பரசுராமர் அவருடைய வரத்தை கொண்டு, சரி நான் வந்து ரேணுகா அவர்களை வதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரேணுகா அவர்களை வதம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா கோபம் தணிந்த பிறகு ஜமதக்கினி முனிவர் பரசுராமருக்கு கொடுத்த வரம் பிரகாரமே அவருக்கு சில மந்திரங்கள்லாம் சொல்லித்தராரு. பரசுராமரும் அந்த மந்திரத்தை கொண்டு ரேணுகா அவர்களுடைய தலையையும் மற்ற உடலையும் வந்து சேர்க்கிறாங்க. அதுக்கப்புறமா சில நேரம் கழித்து ரேணுகா அவர்கள் இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் தெரியுது அது ஸ்ரீ முத்தாலம்மன் அப்படின்னு. இப்படிதான் முதல் முதல ஸ்ரீ முத்தாலம்மன் இந்த உலகிற்கு காட்சி தந்திருக்காங்க. இதுதான் ஸ்ரீ முத்தாலம்மனுடைய சிறப்பு மிக்க வரலாறும் கூட. ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றத்தை பாக்குறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க, வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. சரஸ்வதி. முத்தாலம்மன் கோயில்ல அப்பா பூண்டியம்மன் முத்தாலம்மன் கோயில்ல அப்பா பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் இல்லை. என்னுடைய கணவர் அவருடைய மருமக பிள்ளை பொண், நாங்கள் தான் இப்போ பணி புரிச்சிட்டு இருக்கோம். இந்த அம்மானுடைய சிறப்பு என்னன்னா, இவங்களுடைய கனவுல வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் தான் பார்க்கணும், பணி புரியணும் அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ என்னுடைய கணவரை இங்கே பணி புரிய வச்சு நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மற்றபடி வந்து இவங்களுடைய பெருமை என்னென்னா, ரொம்ப சிறப்பான ஒரு என்ன வேண்டிக்கிறோமோ, அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை குழந்தை இல்லாதவங்களாக இருந்தாலும், மன நோய் இவங்கக்கிட்ட வந்து ஒரு வேப்பிலையை சாப்பிட்டாலுமே அந்த நோய் தீர்ந்து விடும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் வேப்பிலை போட்டு கலந்து குடித்தா, அந்த இது குடித்தா எல்லா சரும நோயும் தீரும். மற்றபடி உள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும் குணப்படுத்துவாங்க அந்த அம்மா. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பேர் பெற்ற ஒரு அம்மன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்றது அது அப்பாவுக்கு தான் தெரியும். அவர் சொன்ன சில விஷயங்கள் இது. சரி, உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கும் அல்லம்மா? ஆமாம், கண்டிப்பாக நடந்திருக்கு. என்னுடைய கணவர் வந்து ஜவுளி வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்பா உடல்நிலை சூழ்நிலை சரியில்லாத காலத்தில் யார் பார்க்கறது, அவருக்கு தம்பியும் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அதில் உடன்பாடு கிடையாது. யார் பார்க்கறதுன்னும் போது என் கணவர் சொன்னார், என்னுடைய வேலையை தான் நான் பார்க்க முடியும், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு. சரி, இவ்வளோ சூழ்நிலையிலையும் அந்த கோவிலை நான் பாரம்பரியமாக பார்த்துன்னு வந்து என் பிள்ளையும் பார்க்கல, யாருமே பார்க்கலன்ற ஒரு வருத்தத்தில் அவர் ரொம்ப மனநோயாகவே ஆயிட்டார். அதுக்கப்புறம் நாங்கள் படுத்து ஒரு நாள் இருக்கும்போது என்னுடைய கணவரை வந்து பூண்டியம்மன் வந்து கன்னத்தில் அரைஞ்சாங்க. அரைஞ்சி, நீ ஏண்டா படுத்துட்ருக்க, போய் எனக்கு தண்ணியை ஊற்று, இன்னார வரைக்கும் தண்ணி ஊற்றாத இருக்கிறாரு, நீ வந்து தண்ணி ஊற்று போ, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு எதுவுமே தெரியாது, டக்குன்னு எழுந்து நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அபிஷேகம் பண்ணிவிட்டு நேராக வந்து இங்கே அபிஷேகம் பண்ணார், ஆரம்பித்தார். அதிலிருந்து இந்த 8 வருஷ காலமாக அவர் தான் பார்த்துட்ருக்காரு. எங்களோட வாழ்க்கையில் ஒரு ஒரு நாளும் இந்த அம்மனுடைய இது இல்லாமல் நாங்கள் எதையுமே நடத்துறது கிடையாது. இவங்களை கேட்டுக்கிட்டு தான் எல்லாமே செய்வோம். ஒரு இடம் போகிறோன்னா கூட இந்த அம்மாக்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு ஒரு பழம் வச்சு எடுத்துக்கிட்டு போவோம். அது வர ஜன மக்களுக்கும் அதை நாங்கள் பண்ணுவோம், இந்த பழத்தை எடுத்துகிட்டு போங்க, இந்த வேப்பிலை எடுத்துகிட்டு போங்க, எடுத்துன்னு போனீங்கன்னா உங்களுக்கு போகிற காரியம் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வசந்தாங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த திருக்கோயிலுக்கு வரீங்க? இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் மாமியார் மாமனார்லாம் சொன்னது வந்து 3 தலைமுறைக்கு மேலே சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படின்னு தெரியல, 3 தலைமுறையாக வந்துட்ருக்கோம் இந்த கோயிலுக்கு. குலதெய்வம், ரொம்ப சிறப்பான கோயில், இதில் பெரிய அனுபவங்கள்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வந்துட்டு போவோம், எல்லோரும் குடும்பமாக எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு போவோம்.
ரொம்ப சிறப்பான கோயில். இப்போ ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது தெரியாத இடமே இல்லை. நிறைய பக்தர்கள் வராங்க. ரொம்ப டெவலப்பிங் அதிகமாக இருக்குது. இங்கே இப்போது புதுசாக கல்யாணம் எல்லாம் செய்கிற அளவுக்கு வசதிகள் இருக்குது. எல்லோரும் வந்து திருமணம் கூட இங்கே நடத்துகிற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கோயிலில் வந்து சக்தி அதிகன்றதை உணர்ந்து வந்து பண்ணிக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு சத்திரம் எடுக்கணும். அதெல்லாம் அதை விட அந்த நம்பிக்கையை விட கோயிலில் அம்மனுடைய பாதத்தில் இருந்து நம்ம வாழ்க்கையை அமைச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லா பக்தர்களுக்கும் ஒரு நம்பிக்கையோடு இங்கே வந்து திருமணம், காது குத்தல், மற்ற பிறந்தநாள் எந்தெந்த விசேஷங்கள் அவங்க செய்யணுமோ இந்த இடத்துல செஞ்சால் நல்லாயிருக்குமேன்ற ஒரு மனதில் ஆழ்மனப்பதிவும் எல்லாருக்கும் பக்தர்களும் இருக்குது. அந்தளவுக்கு இங்கே வந்து அவங்களுக்கு சிறப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்பிக்கையோடு வந்து செய்கிறாங்க. சரி, நீங்கள் எப்பயாவது கஷ்ட காலத்தில் அம்மன் கிட்ட வேணும் கஷ்டம்லாம் போயிருக்காமா? கண்டிப்பாங்க. வீட்டிலேருந்து நினச்சாலே எங்களுக்கு சரியாயிடும். உதாரணத்துக்கு இந்த எங்கள் பிள்ளை இப்போது ஏன் சடனாக வந்தோன்னு சொன்னால் அந்த அளவுக்கு டாக்டருங்களே ரொம்ப சிவியராக இருக்குது, உடம்பு ரொம்ப இதுவாக இருக்குது, எல்லா கண்டிஷனும் சரியில்லைன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியாப்பட்டவங்கள ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டே நாளில் ரெக்கவரி ஆகிட்டு இப்போ நாங்கள் ஏன் சடனாக வந்தோன்னா அபிஷேகம்லாம் அரேஞ்செலாம் பண்ணிக்கல. அம்மாவுக்கு உடனே போய் அவங்கக்கிட்ட பாதத்தில் போயிட்டு நம்ம நன்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆசில் உதாரணத்துக்கு எங்கள் பிள்ளை. சரிங்களா, இந்த ஒரு அனுபவமே எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. வேண்டம்னா உடனே எல்லாமே நடக்கும். இப்போ அற்புதங்கள்லாம் வீட்டில் கல்யாணம் நடக்கணும், ஒரு நல்ல காரியம் நடக்கணும், அதெல்லாம் எந்த தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம்னா அது மிக சிறப்பாக நடந்து கொடுக்கும். எந்த தடங்களும் இருக்காது. இதெல்லாம் அனுபவமான உண்மை. புரியுதுங்களா? நிச்சயமாக இதில் சக்தி வாய்ந்த கோயில். இது எத்தனையோ வருஷங்களாக இருக்குது. இதுக்கு எத்தனோ டிவோட்டீஸ் குலதெய்வமாக வணங்குறவங்க நிறைய இருக்காங்க. சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான கோயிலுங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போவோம் நாங்கள். அதே மாதிரி நாங்களும் ஒரு பெரிய ஃபேமிலி தான், அதனால் வருஷத்தில் மேலே வந்திருப்போம் இங்கே. சின்ன குழந்தையிலேருந்தே எங்களுக்கு இங்கே தான். சின்ன குழந்தையிலேருந்தே எங்களுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை இங்கே தான் அடிச்சு. சரி, நீங்கள் தான் வேண்டிக்கிட்டு அது நடந்திருக்கா? கண்டிப்பாக எல்லாமே நாங்கள் வேண்டது எல்லாமே நடக்கும். அதான் ஒரு நிகழ்வு அந்த மாதிரி சொல்ல முடியும். எல்லாமே தான், எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, எனக்கு குழந்தைக்காக கேட்டிருந்தோம், கண்டிப்பாக அது நடந்தது. 5 இயர்ஸ் குழந்தை இல்லாமல் இருந்தோம், நாங்கள் அம்மாக்கிட்ட தான் வேண்டினோம், அது உடனே நடந்தது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி வேண்டி நடந்த ஒரு தருணம்? நிறைய இருக்குது, அந்த ஞாபகம் இல்லை இப்போ. அதுதான். சரி, நன்றிம்மா. நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விக்னேஷ். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இது எங்களுடைய குலதெய்வம். குலதெய்வம் வந்து பூண்டி அம்மன், முத்தாலம்மன் கோயிலுக்கு வரும். இன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு காதணி விழா, அதுக்காக இங்கே வந்து சாமி கும்பிட்டு போயிருக்கோம். நாங்கள் ஒரு 30 இயர்ஸாக இங்கே கண்டினியூஸாக ரெகுலராக வந்துட்டுருக்கோம். சரி, என்ன வேண்டுதல் வச்சு அதை நிறைவேறிருக்கு சார்? இல்லை, அது நிறைய ப்ரே பண்ணியிருக்காங்க. அப்பா அம்மா இருக்கட்டும், வீடு கட்டுறது, என் மேரேஜ், தம்பி மேரேஜ், படிப்பு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே இங்கே வந்து எங்களுக்கு இதுவாக, ஏன்னா இது எங்களுடைய குலதெய்வம், அதனால் நான் இது எல்லாமே எங்களுக்கு வந்து அம்மன் நடத்தி கொடுத்துருவாங்க. எப்பயாவது கஷ்டப்படும் போது அம்மன் கிட்ட வேண்டி அதுக்கப்புறமா அது சரியாயிருக்கா? நிறைய பிரேயர்ஸ் அது ஆயிருக்கு, டெஃபினட்டா. ஆமா. யா, உங்க பேர் சொல்லுங்க. ஸ்வேதா. சரி, நீங்க எத்தனை ஆண்டுகளா இந்த கோயிலுக்கு வரீங்க? 5 இயர்ஸ். சரி, நீங்க ஏதாவது வேண்டி நடந்திருக்காது? ம். சரி, நன்றி. தேங்க் யூ. உங்க பேர் சொல்லுங்க. ருக்ஷரா. யா, தேங்க் யூ. மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியிலே சங்கடம் தீர்த்திட சடுதியில் நின்றிடும் சங்கரி கௌரியே. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த திருக்கோயிலானது சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட திருக்கோயில். இந்த திருக்கோயிலுடைய வரலாறு எல்லாமே கிரந்த எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீ முத்தாலம்மன் அவர்கள் ஸ்ரீ பூண்டி அம்மனுடைய தங்கை. அதனால் எந்த பூஜையாக இருந்தாலும் சரி, முதல்ல ஸ்ரீ பூண்டி அம்மனுக்கு செய்த பிறகு தான் இந்த முத்தாலம்மனுக்குமே செய்கிறாங்க. இந்த திருக்கோயிலில் முத்தாலம்மன் கூடவே என்னென்ன சன்னதிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிகளுக்குமே தனித்தனியாக சன்னதிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இது கூடவே துர்கை அம்மன் மற்றும் நாராயணி, பிரம்முகி மற்றும் புவனேஸ்வரி அவர்களுடைய சன்னதிகளும் இருக்கு. கூடவே காத்தவராயன் அவர்களுடைய சன்னதியும் இருக்கு. இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு யானை வந்து வாகனமா இருக்கிறது தான் இந்த திருக்கோயிலுடைய தனி சிறப்பும் கூட. இது எல்லாமே தான் ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுடைய சிறப்புகள்.
இந்த இரண்டு தெய்வங்களும் வந்து அக்கா தங்கையாக இருந்திருக்கிறது. இது சுமார் வந்து ஒரு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஆலயங்கள் இருந்திருக்கிறது. இதற்கான கல்வெட்டு இந்த மகாமண்டபத்தினுடைய அடியில் இருக்கக்கூடிய அந்த கருங்கல்ல செதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் மற்ற இடங்களிலிருந்து வந்த ஆராய்ச்சியாளர்கள் இங்கே ஏற்கனவே வந்து சிவன் கோயில் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிவன் கோயில் அந்த பூண்டியம்மன் ஆலயத்துக்கு அருகே இருந்ததுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த குளங்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த சிவன் பெயரிலே தான் இருக்கிறது. இந்த ரெண்டு ஆலயத்தை, இரண்டு தெய்வங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, இந்த இரண்டு தெய்வங்களுமே இரண்டு கண்கள் போல் எதையும் வந்து இதுதான் அதிக பவரு, அதுக்கு தான் அதிக சக்தி வாய்ந்தது, இது அதிக சக்தி வாய்ந்ததுன்னு சொல்ல முடியாது. இரண்டுமே வந்து அதிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள். இந்த தெய்வங்கள் வந்து இங்கே இருக்கிறதால தான் இந்த ஊரானது சிறப்பாக இருக்கிறது. இந்த எனக்கு தெரிந்த இந்த நாளில் பார்த்திங்கனாக்கா 3 கும்பாபிஷேகங்களை நான் இந்த முத்தாலம்மன் ஆலயத்தில் பார்த்துருக்கிறேன். 22 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடந்திருக்குது. 76, 98, 2018 இப்படி தான் நடந்திருக்கிறது. இந்த ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தில் பார்த்திங்கன்னா 76 நான் கொஞ்சம் சின்ன வயசில் இருந்தாலும் தெரியல, மற்ற இதில் பார்த்திங்கன்னா விமர்சையாக தான் நடந்திருக்கிறது. இதற்கு பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறார்கள், குலதெய்வமாக கொண்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம அந்த பூண்டியம்மன் கோயில் நம்ம பார்த்த இடத்துல தான் இந்த வேம்பூனூர் என்ற ஊரே இருந்திருக்கிறது. அதனால தான் அங்கே சிவன் கோயில் இருந்திருக்கிறது. இந்த கோயில்களுக்கு எதிரில் தான் வந்து ஊர், அந்த கிராமமே இருந்திருக்கிறது. இது முகலாயர் காலத்தில் இந்த கோயில் அழிக்கப்பட்ட பிறகு அவரவர் வந்து இங்கே இருக்க முடியாத சூழ்நிலையால் வெளியூர் சென்றதால், சென்னை, பாண்டிச்சேரி மற்ற இடங்களுக்கு சென்றதால், இந்த கோயிலுக்கு கோயிலை குலதெய்வமாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கள்னாக்கா இந்த வட தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா ராசி கோயில்கள் இருக்குது. இங்கே 12 ராசிக்கும் அந்த ராசி தேவதைகளை வச்சுருக்கிறோம். அந்த ராசி தேவதைகள் வந்து பார்த்திங்கள்னாக்கா தமிழ்நாட்டில் வந்து இங்கே தான் தனித்தனியாக இருக்கக்கூடிய ராசி தேவதைகளை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த ராசிகளை வணங்கும் போது அவங்கவுங்க ராசிக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும். அது ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி அடையும். இதுதான் வந்து இங்கே நடந்திருக்குது. அதனால் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னாக்கா அரசியல் பிரமுகர்கள், செல்வந்தர்கள் இப்படி நிறைய பேர் வந்து இதனுடைய விவரம் கேட்டு வந்திருக்காங்க. நீங்கள் யார் வந்தாலும் இந்த அம்மன் வந்து அதை வந்து உங்களுடைய குறைகளை வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவாங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுடைய சிறப்பை பற்றியும் இந்த கோயில் வரலாறை பற்றியும் இந்த கோயில் குருக்கள் சொல்கிறாங்க, வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ வேம்பனூர் ஸ்ரீ முட்பூண்டியம்மன் முத்தாலம்மன் கோவில். இதுக்கு முன்னே எங்கள் மாமா அர்ச்சகராக இருந்தார், அவருக்கு பிறகு என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து இந்த கோவில் அர்ச்சகராக வந்து சேர்ந்திருக்கிறேன். எனக்கு இந்த அம்மா வந்து நிறைய விதத்தில் வந்து என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்த மாதிரி எனக்கு அந்த அம்மா ரொம்ப அருள். இந்த இங்கே வந்து இந்த கோவிலில் வெடிக்கால நான் 4:30 அந்த மார்கழி மாதம் 1 வருவேன். இந்த 1 4:30 5 மணிக்கு தண்ணி ஊற்றும்போது இந்த அம்மாளுடைய கால் சைன் சத்துங்கக்கும் சுற்றி வைப்பேன். பரிகாரத்தில் சுற்றி வருவாங்க அந்த அம்மா. நான் இதை கேட்டுக்கினே அமைதியாக உட்காந்துக்கின்னு பொறுமையாக செய்வேன் அபிஷேகம். இந்த அதாவது வந்து என்ன இங்கே திருமாங்கல்லி மாவட்டம், இப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் எதுவாக இருந்தாலும் நோய்க்கு கூட சரி, ஒரு பழம் வச்சு எலுமிச்சை பழம் வச்சு கொடுத்தாலும் அந்த அம்மாவுடைய கரைகள் தீர்ந்துடும், வரவங்களுடைய பக்தர்களுடைய குறைகள் தீரும். நான் இந்த அர்ச்சகராக வந்தது எனக்கு இந்த அம்மா கொடுத்து கொடுப்பேன். இவ்வளோதான். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நம்ம எங்கே வந்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செங்கப்பட்டு மாவட்டம் செய்யூர் வட்டம் வேம்பனூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும். வரலாற்று சிறப்பு மிக்க இந்த திருக்கோயிலுக்கு வந்த பக்தர்கள் அவங்க வாழ்க்கையில் முத்தாலம்மனை வேண்டி நிறைய நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக நேரம் கிடைக்கிறப்போ நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு வாங்க, அம்மனை தரிசிங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் நல்லது நடக்கும். மீண்டும் இதே போல் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.